வணக்கம் மாணவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சென்ற வகுப்பில் நாம் மாணவர்கள் இணைத்தால் இந்த பாடத்தை முழுமையாக பார்த்தோம் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் இந்த பாடத்தோட புத்தக பயிற்சிகளையும் பார்த்தோம் இல்லையா? மாஜி மாஜி, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் மாஜி. என்ன கண்ணா, என்ன சொல்லணும்? ஒன்றும் இல்லை மாஜி, சென்ற வகுப்பில் ராமு என்ன பண்ணான் தெரியுமா? என்ன கண்ணா, ராமு என்ன செஞ்சான்? கண்ணா, மாஜி கிட்ட சொன்னாதடா. மாஜி, சென்ற வகுப்புல நீங்க வரத்துக்கு முன்னாடி ராமு என்ன பண்ணான் தெரியுமா? உங்களை மாதிரியே புத்தக பயிற்சிகள் எல்லாம் திருப்புதல் செஞ்சா மாஜி. ராமு, மாஜி கிட்ட வா. அப்படியா ராமு, புத்தக பயிற்சிகள் திருப்புதல் செஞ்சியா? ஆமா மாஜி. நீ செய்தது நல்ல செயல் தானே, அதுக்கு ஏன் பயப்படணும்? வகுப்பில் எத்தனை மாணவர்கள் இருக்காங்க, உன்னால் மட்டும்தானே இது முடிஞ்சது. இதுக்காகவே உன்னை பாராட்டணும். ராம் செய்த இச்செயலுக்காக நாம் அனைவரும் செய்து கைத்தட்டல் மூலம் பாராட்ட தெரிவிக்கலாமா? நன்றி மாஜி. மாணவர்களே, இன்றைய வகுப்புக்குள்ள போகலாமா? அதுக்கு முன்னாடி மாஜன் சில சொற்கள் காண்பிக்கிற. அச்சமின்மை, தைரியம், அஞ்சாமை, பயமின்மை, இந்த நான்கு சொற்களையும் குறிக்கின்ற ஒரு சொல் என்ன அப்படின்னா வீரம். அடுத்து துணிவு. இன்றைய பாடமும் துணிவை பற்றியது தான். பாடத்தின் தலைப்பு துணிந்தவர் வெற்றி கொள்வர். துணிந்தவர் வெற்றி கொள்வர். மாணவர்களே, துணிந்தவர் வெற்றி கொள்வர் அப்படின்னா என்ன? துணிந்தவர் என்றால் தைரியமானவர். துணிந்தவர் என்றால் தைரியமானவர். அடுத்து அச்சமில்லாதவர். மாணவர்களே, துணிந்தவர் என்றால் தைரியமானவர், அச்சமில்லாதவர் என்று பொருள் கொள்ளலாம். ஆகவே மாணவர்களாகிய நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். எண்ணி துணிக கருமம் என்பது வள்ளுவர் வாக்கு. துணிவு என்பது மனிதனுக்கு மிகவும் அவசியமானது. மனிதர்களாகிய நாம் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு செயலை செய்கிறோம் அல்லவா? அச்செயலை செய்ய நாம் நினைத்துவிட்டால் எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் துணிந்து அச்செயலை செய்து முடிக்க வேண்டும். மாணவர்களே, துணிந்தவர் வெற்றி கொள்வர் இந்த பாடத்தில் நாங்கள் இந்த மூணு காட்சிகளை தான் பார்க்க போகிறோம். இந்த மூணு காட்சிகள் அடங்கியது தான் இந்த பாடம். நான் இக்காட்சிகளை ஒவ்வொன்றாக காணலாமா? மாணவர்களே, முதல் காட்சியை பார்க்கலாமா? முதல் காட்சியில் ஆசிரியர் வகுப்பறைக்குள்ளே வராங்க. வந்ததும் மூன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒரு போட்டி அறிவிக்கிறாங்க. அது என்ன போட்டினா, ஒரு அறையின் நடுவில் பெட்டி ஒன்று வைக்கப்பட்டிருக்கும். அந்த அறையினுள் சென்று அப்பெட்டியினை தூக்கி வருபவரே வெற்றியாளர் என்று அறிவிக்கிறாங்க. உடனே அனைத்து மாணவர்களும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, பெட்டி வைக்கப்பட்டிருக்கும் அறைக்கு சென்று அந்த பெட்டியினை ஆவலாக பார்க்கிறார்கள். அந்த பெட்டி பார்க்க எப்படி இருந்தது தெரியுமா? உருவ அளவில் பெரியதாக இருந்தது. அதனால் சில மாணவர்கள் இப்பெட்டியினை தூக்க இயலாது என்று நினைத்தார்கள். அடுத்த சில மாணவர்கள் என்ன நினைத்தார்கள் என்று தெரியுமா? இப்பெட்டியினை நம்மால் தூக்க முடியவில்லை என்றால் மற்றவர்கள் சிரிப்பார்கள் என்று நினைத்து அப்போட்டியிலிருந்து விலகிவிட்டனர். ஆனால் கலையரசி என்ற மாணவி மட்டும் முயற்சி செய்து பார்க்கலாம் என்று நினைத்து அப்பெட்டியினை நகர்த்தி பார்த்தாள். அப்பெட்டி எளிதாக நகர்ந்தது. உடனே கலையரசி அந்த பெட்டியினை எளிதாக தூக்கிவிட்டாள். இதை பார்த்த மாணவர்கள் அனைவருக்கும் ஒரே வியப்பு. பிறகு அனைத்து மாணவர்களும் ஓடி சென்று அப்பெட்டியினை தூக்கி பார்த்தனர். அப்பெட்டி தூக்குவதற்கு எளிதாக இருந்தது.
உடனே மாணவர்கள் அனைவரும் ஆசிரியரிடம் ஓடிச் சென்று போட்டியில் விலகியதற்கான காரணத்தை கூறினர். அதற்கு ஆசிரியர் அப்பெட்டி காகிதத்தால் செய்யப்பட்டது என்று கூறினார். பிறகு மேலும் சில அறிவுரைகளும் கூறினார். மாணவர்களே, ஆசிரியர் என்ன அறிவுரை கூறினார் என்று நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள். நாம் ஒரு செயலை செய்வதற்கு முன் சிந்திக்க வேண்டும், ஆனால் முயற்சி செய்யாமல் இருக்கக்கூடாது என்று கூறினார். மேலும் கவியரசி முயன்றதால் வெற்றி பெற்றாள் என்று கூறி அவளின் துணிச்சலான செயலுக்கு பாராட்டுகளையும் பரிசுகளையும் வழங்கினார். கவியரசியும் பாராட்டுகளையும் பரிசுகளையும் பெற்று மகிழ்ச்சி அடைந்தாள். மாணவர்களே, தோல்வியின் அடையாளம் தயக்கம், வெற்றியின் அடையாளம் முயற்சி. துணிந்தவர் தோற்பதில்லை, தயங்கியவர் வென்றதில்லை. ஆகவே நீங்களும் கவியரசி போலவே எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு முன் சிந்தித்து முயற்சி செய்து வெற்றி பெறுங்கள். மாணவர்களே, கதையை பார்த்தீங்களா, பிடிச்சிருந்ததா? இந்த பாடத்திலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் என்பதாகும். வேறு விதமாக சொல்லணும் அப்படின்னா, செய்வது துணிந்து செய், அதாவது நாம் செய்யும் செயலை துணிந்து செய்ய வேண்டும், அதுவும் இதற்கு நன்மை தரும் செயலாக செய்ய வேண்டும். அடுத்த வகுப்பில் இப்பாடத்தோட புத்தக பயிற்சியை பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.